हेलो फ्रेंड्स, वेलकम टू डीके हेल्थ एंड ब्यूटी। इनके नम्बर पाक पोरोना सूपरान और हेर मास्क पत्ती दा उंगलुक्कु सोल्ल पोरेन। अदु एन्नन्नु पाक्कुरदुक्कु मुन्नाडी फर्स्ट टाइम नम्म चैनलै पाक्कुर नंबर्गल सब्सक्राइब पण्णि पक्कत्तुल इरुक्कुर बेल ऐकानै प्रेस पण्णिक्कोंग। अप्पदान नान पोडुर वीडियोस उंगलुक्कु नोटिफिकेशनला वंदु सेरुम। ओके, वांग वीडियोक्कुल्ल पोगलाम। हेर मास्कुक्कु मूणे मूणु पोरुल दांग तेवै। रोम्ब रोम्ब सिंपिळान पोरुल, नम्म वीट्लये नम्म डेयिलि यूस पण्ण पोरुल दा। अदु एन्न पोरुल्नु पार्क्कलाम वांग। फर्स्ट ना तेंगाय एण्णै एडुत्तिरुक्केन। नींगळुम कोकोनट ऑयिल एन्न ब्रांड यूस पण्रींगळो अदै एडुत्तुक्कोंग। नेक्स्ट पार्त्तींगन्ना आलिवरा जेल, नम्म नाट्टु मंद कडैयिलिरुन्दु वांगिट्टु वंद आलिवरा जेल एडुत्तुक्करेन। नींगळ फ्रेश्शा वीट्लये किडैक्कुदुनालुम अदै यूस पण्णिक्कलाम। மூணாவது பொருள் பார்த்தீங்கன்னா விட்டமின் இ ஆயில். இது மூணு பொருளுமே நம்மளுடைய ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப 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 ஹெல்ப் பண்ணுங்க. கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே அந்த பெனிஃபிட் என்னன்றது தெரியும். கண்டிப்பாக உங்கள் ஹேரு ரொம்ப லாங்காக, ஷைனிங்காக, முடி அடர்த்தியாக வளர்கிறதுக்கு இந்த மூணு பொருளுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, வாங்க அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கோகோனட் ஆயில் நான் ஒரு 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அடுத்தது என்னுடைய ஹேருக்கு 2 விட்டமின் இ ஆயில் எடுத்துக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் என்னுடைய ஹேர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லாங்காக இருக்கும், அதனால் நான் 2 கேப்சூல் எடுத்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் ஆலிவரா ஜெல் எடுத்துக்கோங்க. ஸோ இது மூணுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணும்போது இந்த மாதிரி பேஸ்ட்டு கன்சிஸ்டன்சி வரும். இந்த பேஸ்ட் ஃபார்ம் வரும்போது இதை எடுத்து நல்லா உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிக்கோங்க. நல்லா க்ரீமியாக வரும் பாருங்கள், பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குல்ல பாருங்கள். இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக நீங்கள் வீட்லேயே செய்யலாம். நீங்கள் முடி வளரணுன்ட்டு நிறைய கடைகளில் போயிட்டு வாங்குகிற பொருளுங்களை விட ஈஸியாக ஒரு 3 பொருளை நம்ம வீட்டில் செய்கிற ஒரு ஹேர் மாஸ்க் இது. ஓகே, பாருங்கள் இவ்வளோ க்ரீமியாக அழகாக இருக்கு பாருங்கள். இதை உங்கள் தலையில், உங்கள் ஸ்கேல்ஃபில் எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1/2 ஹவர் கழித்து நல்லா உங்கள் ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. நான் அதிகமாக ரெஃபர் பண்ணுறது ஷாம்பை விட சிகக்காய் தான். சிகக்காய் போட்டிங்கன்னா முடி உதிரவும் கொஞ்சம் கட்டுப்பாடாக இருக்கும். முடி உதிர்வு அதிகமாக இல்லாமல் இருக்கும், அதனால தான் நான் சிகக்காய் போடுறேன். எனக்கு நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ ஷாம்பு கூட கொஞ்சம் மைல்டான ஷாம்பை பார்த்து ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. எவ்வளோ க்ரீமியாக அழகாக இருக்கு பாருங்கள், ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு இந்த க்ரீம். ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப ஈஸியான ஹேர் மாஸ்க் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் உங்கள் தலையில், உங்கள் முடியோட வேர்க்காலில் எல்லாத்தையுமே நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1/2 ஹவர் கழித்து வாஷ் பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக உங்கள் ஹேரு ரொம்ப ஷைனிங்காக, ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப லென்த்தாக வளருத நீங்களே பார்க்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். நிறைய ஃப்ரெண்ட்ஸ்
நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம ஃபேமிலி இன்னும் பெருசாகும். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.